தந்த தெய்வம் நீர் உண்மையுள்ளவர். விசேஷமாய் இந்த நாட்களில், இந்த பேண்டமிக் நாட்களில், கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே தங்களை நேசித்தவர்களை இழக்க கொடுத்து வழி தெரியாமல் many of them are standing in the crossroads. எங்கே போவது, என்ன செய்வது, எப்படி இனி என்னுடைய ஊழியம் என்னவாய் முடியும் என்று கலங்கி ஆண்டவரே எலியாவை போல சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அது போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டே. நெருக்கத்தின் பாதையில இருக்கிற குடும்பங்கள் உண்டே. இந்த நேரத்திலே வாக்கு பண்ணின தெய்வம் நீர் உண்மையுள்ளவர். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ வந்த வழியாய் தமஸ்குவின் வழியாய் திரும்பி போ எலியாவே என்று சொல்லி தூதனை கொண்டு ஆண்டவரே அவனை பலப்படுத்தி ஹல்லேலூய. காரணம் பெரிய ஒரு வேலையை வைத்திருக்கிறீரே. ஆசகேல் ராஜாவையும் யெகூவையும் ஆண்டவரே எலியாவின் ஸ்தானத்தில் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணத்தக்க ஆண்டவரே அந்த பெரிய வேலைக்காய் எலியாவை கர்த்தர் மறுபடியும் எழும்ப செய்து மறுபடியும் உயர்த்தின தெய்வம் ஆண்டவரே நீர் சொன்ன அந்த இலக்கை அடைவதற்கு உம்முடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு Lord, if you can use Elijah, same God will come and touch your people. அதே ரட்சகர் தம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. தேவ கரம், தேவ கிருபை ஒவ்வொரு ஊழிய குடும்பத்தையும் மறுபடியும் தழைக்க செய்வதாக. தரிசனம் தந்தவர் நீர், உண்மையுள்ளவர் நீ, நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மங்காத தரிசனம் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும். வழி தெரியாமல் திக்கற்ற நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரம் மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளை அணைப்பதாக. மறவாதவர், உலகம் மறந்து போனாலும், எல்லாரும் மறந்து போனாலும், உதவிகள் அற்று போனாலும், அழைத்த தெய்வம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தே நீ எனக்குரியவன் என்று சொன்ன கற்ற கிதியோனை பார்த்து சொன்னீரே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரும் எழும்புவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்வீராக. முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. தேவ திட்டத்தை நாங்கள் செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு பலம் தருவீராக. அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும், வழி நடத்தும். Amen. Amen.